குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மே கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிகழ்ச்சியில மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலக்ஷ்மி அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கு நம்ம மேம் கிட்ட பாத்தீங்கன்னா அல்சர் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அல்சர் என்ன காரணத்தினால வருது, அதனுடைய ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். அல்சர் எதனால ஏற்படுது மேம்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயிறு எரிச்சல் இருக்குது, அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அல்சர் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம், பட் அது ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண தான் நமக்கு தெரியும். ஸோ அல்சர் எதனால ஏற்படுது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தலைவலியும் வயிற்று வலியும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும், அடுத்தவங்க சொல்லி வந்து நம்ம அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஸோ இந்த பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது, வயிற்றில் ஏற்படக்கூடாது. இது வயிறு அப்படின்னா பெப்டிக் அல்சர் அப்படிங்கிறது நம்ம உணவு குழாய். ஸோ உணவு குழாய், வயிறு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டியோடினம்னு அடுத்து ஒரு பாட்டு இருக்குது, நம்ம குடல் பகுதியில் ஒரு பகுதி. இது மூன்றுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய புண்கள் தான் வந்து பெப்டிக் அல்சர்னு சொல்லுவோம். சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குண்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குண்மம் அப்படிங்கிறது 8 வகை இருக்குது. ஸோ அது வேறு விஷயம், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்பினருக்கும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய் தான் இருந்தது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சாப்பிடுகிற உணவு என்னன்னா உணவு குழாய், அந்த ஈசோஃபேகஸ் அது வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் வயிற்றுப்பகுதிக்கு போகும். ஸோ வயிற்றுப்பகுதி போனோடனே அந்த உணவு குழாய்க்கும் வயிற்றுப்பகுதிக்கும் நடுவில் ஒரு இது மாதிரி இருக்கும், மூடி மாதிரி இருக்கும். ஸோ அது க்ளோஸ் ஆகிடும். இந்த உணவு அங்கே போனோடனே அங்கே செரிமானத்திற்கு தேவையான ஆசிடை வந்து சுரக்க செய்யும். ஸோ அது வந்து என்ன பண்ணும், உணவை வந்து செரிமானம் பண்ணி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியோடினம்னு இருக்கும், அதாவது குடல் பகுதியில் ஒரு பகுதி. ஸோ அங்கே போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் செரிமானமாகும், சில என்சைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க நொதிகள், ஸோ அது செரிமானமாகும். அதுக்கப்புறம் தேவையான சத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சப்படும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு சளி செவ்வாட்டம். நம்ம ஒரு இமேஜின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு தரை மாதிரி இருக்குது, தரையில் வந்து ஒரு மெழுகு மாதிரி பூசியிருக்காங்க, ஏன்னா அந்த தரைக்கு வந்து எந்த சேதாரணமும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த உணவு குழாயிலிருந்து இந்த குடல் பகுதி வரைக்கும் இருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே அதை செரிமானம் படுத்துவதற்கு அமிலங்கள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அமிலங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த நேரத்தில் உணவு இல்லை, இல்லை வேறு சில காரணங்களால், இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா வலி நிவாரண மாத்திரைகள்லாம் எடுத்துக்குவாங்க. இந்த வலி நிவாரண மாத்திரைகள் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல அதையும் மீறி, அந்த செரிமானத்தையும் மீறி ரொம்ப அதிகமாக வந்து அந்த சுரப்புகள் இருக்கிறப்ப அந்த மெழுகு மாதிரி இருக்க கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சேதமடைய ஆரம்பிக்கும். ஸோ சேதமடைஞ்ச உடனே அடியில் இருக்கிறது என்னது, தரை. ஸோ தரை அப்படிங்கிறது தான் மசில் லேயர், அந்த ஒரு புண்கள் மாதிரி வந்து ஏற்படுது. இதே மாதிரி ஒரு விஷயந்தான் நம்ம உணவு குழாயோட அந்த மேல் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த உணவு ஃபுட் பைப்புன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அங்கேயும் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி செரிமானம் ஆகிறப்ப அந்த மேலே இருக்க அந்த வால்வ் வந்து சரியாக மூடாமல் இருக்கும், ஏன்னா அந்த செக்ரிஷன் முறையாக இல்லாதப்ப. அப்போ அது மேலே அந்த பாதி அந்த ஆசிடோடு சேர்ந்த உணவு மேலே வந்து அந்த எதிர்கழிக்கிறப்ப அங்கேயும் புண்கள் ஏற்படும், அதே மாதிரி தான் கடைநிலையிலும் வந்து ஏற்படும். நம்ம என்ன அப்படின்னு நினச்சிட்ருக்கோம்னா இப்போ இது பெரிய புண்களாக இல்லைனாலும் ஒரு சின்ன பொண்ணு யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு பேப்பரால் ஒரு இதை ஒரு சின்ன பேப்பரால் கிழிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம கண்களுக்கு நமக்கு புலப்படும், அது ஒரு சின்ன ஒரு பேப்பரால் கிழிச்ச புண் இது மாதிரி தான் இருக்குது அப்படின்னா. ஆனால் யூஸ்வலாக லைட்டாக ஏதாவது தொட்டோம், ஒரு தண்ணீர் தொட்டோம், எதுனாலும் நமக்கு ஒரு எரிச்சல் வரும். அதே ஒரு ஒத்த தன்மை தான் நம்ம வயிற்று பகுதியிலையும் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ இதற்கு வந்து எடுத்துக்கொள்ள ஏன்னா நம்ம சிகிச்சை அப்படின்னு வர்றப்ப பலரும் புரிஞ்சுக்கிறது எனக்கு அல்சர் இருக்குது, எனக்கு அந்த எரிச்சல் குறையணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்னென்னா அது என்னவா இருக்கட்டும், அதாவது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளில் அந்த மாதிரி இது கிடையாது, பட் இன்றைக்கி வந்து நிறைய வந்து பேட்டன் ட்ரக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த பேட்டன் ட்ரக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு குளிர்ச்சித்தன்மை கொடுக்கக்கூடிய சில உப்புக்கள் அதில் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அதனாலும் சரி இல்லை மற்ற மருத்துவ முறைகளாலும் அது குடிக்கிறோம், அது யூஸ்வலாக ஆன்டாசிட்னு சொல்லுவாங்க, அது குடித்தோடனே நமக்கு ஒரு குழுகுழு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகே நமக்கு அல்சர் குறைஞ்சிருக்குன்னு. ஸோ அதுவும் ஒரு தவறான விஷயம். அதே மாதிரி சில மருத்துவ முறைகளில் அந்த ஆசிடை சுரப்பை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வகைகளில் மருந்துகள் இருக்குது. ஸோ யூஸ்வலாக ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்னு சொல்லுவாங்க, அதுவும் என்ன பண்ணுன்னா எந்த விதத்தில் அது வந்து நமக்கு அவ்வளோ சரியான விஷயம் இல்லை அப்படின்னா அந்த அமிலங்கள் நமக்கு தேவை, உணவு செரிப்பதற்கு அந்த அமிலங்கள் தேவை, அந்த அமிலமே சுரக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறப்ப அப்போ அங்கே செரிமானம் நமக்கு வயிறு எரியாமல் இருக்கலாம்,
ஆனால் அந்த உணவு செரிக்காது. ஸோ அப்போ செரிக்காத நம்ம பழமுறையும் சொல்லியிருக்கோம், அந்த ஒரு சர்க்கரை உணவு, அந்த கார்போஹைட்ரேட் சரியாக செரிமானம் ஆகலைன்னா அந்த கெட்ட சர்க்கரை தான் வந்து பார்த்திங்கன்னா சுகராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் கால்சியம் சரியாகலைன்னா அது ஒரு தைராய்டாக கன்வெர்ட் ஆகுது. அந்த செரிக்காத ஒரு கொழுப்பு, சரியாக செரிமானமாகாத ஒரு கொழுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட ஒரு கொலஸ்ட்ராலாக உருவாகுது. ஸோ நமக்கு இங்கே எரிச்சல் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோய்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருவாக்கிக்கிறோம். இதில் சித்த மருத்துவ முறைகளில் குறிப்பாக நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் எந்த மாதிரி சிகிச்சைகள் கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மெழுகு போல் அந்த கோட்டிங் வந்து போயிடுது. ஸோ அந்த கோட்டிங்கை வந்து திருப்பி நம்ம வந்து உருவாக்கணும். ஸோ அந்த மாதிரி உருவாக்கத்தன்மை அது அது என்ன அப்படின்னா, அது இல்லாமல் போகலை, பக்கத்தில் அந்த இதுகள்லாம் இருக்குது, ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கையில் எப்படி புண்கள் இது பண்ணுறக்கோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அதை திருப்பி நம்ம வளரக்கூடிய வைக்க தன்மையில் வந்து மருந்துகள் கொடுக்கப்படுது. ஸோ அப்படி கொடுக்கப்படுறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படுறது கிடையாது. அது மாதிரி இங்கே நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா வயிற்று புண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹச்பைலோரே ஆன்டிபயோட்டிக் ஹச்பைலோரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா காரணம்னு சொல்கிறாங்க. பட் அதை பற்றி பல்வேறு வந்து ஆராய்ச்சிகள் இருந்திருக்கு. ஆக்சுவலாக பிளேசர் அப்படிங்கிறவர் அது ஒன்றும் அவ்வளோ மோசமான ஒரு விஷயம் கிடையாது. அது எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அது புண்களை வந்து ஏற்படுத்துது. அந்த கிருமிகள் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சளிச்சவை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த மாதிரி இருக்கப்ப யூஸ்வலாக நம்ம பாரம்பரிய மருத்துவம் ஏன் நம்ம உணவுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அல்சர் இருக்கவங்களுக்கு ரொம்ப வந்து சித மருத்துவர்களில் பரிந்துரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிளகு தான். மிளகு வந்து பார்த்திங்கன்னா சீல் மூலம் கொண்டவருக்கு நன்மருந்தாம் கூறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு புண்ணு இருக்குன்னா அங்கே என்ன இருக்கும், சளம் இருக்கும். ஸோ அந்த சளத்தையும் அது வைப் அவுட் பண்ணுது. அதே நேரத்தில் மிளகுக்கு என்ன தன்மை இருக்குதுன்னு எல்லாருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு ஆன்டிபாக்டீரியல் ஆக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த அளவுக்கு அதிகமான பாக்டீரியா ஹச் பைலோரே இன்னும் முடிவாக்கப்படலை, அது அல்சரை உண்டு பண்ணுதா கேன்சரை உண்டு பண்ணுதான்னு, பட் அது ஒரு அளவு மீறி இருக்கிறது கண்டிப்பாக. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மிகினும் குறையினும் ஒரு நோய்த்தன்மையை வந்து உண்டு பண்ணும். ஸோ அப்போ அது அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அதையும் வந்து அளவு தன்மையில் வந்து கொண்டு வைக்கும். ஏன்னா ஹச் பைலோரிக்கு நிறைய விஷயம் இருக்குது, அது நோயோட எதிர்ப்பு தன்மையை வந்து உருவாக்குது அப்படிங்கிற ஒரு தீசிஸும் இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயம் இது பண்ணாமல் அது நார்மலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயமும் நம்ம இது பண்ணுறோம். இன்னொரு விஷயம், அந்த குளிர்ச்சி தன்மை மட்டும் இல்லாமல் அதை ஃபுல்லாக நம்ம வந்து வலித்து எடுத்து விட்டு அந்த என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கோ சளங்கள் இருக்கோ அந்த புண்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பண்ணுறப்ப அது முறையாக இருக்குது. நம்ம ஆசிட் செக்ரேஷனை நிறுத்தும் வகையில் மருந்துகள் கொடுக்கறதில்ல, அதை மாற்றி என்ன பண்ணுறோம், உணவு முறைகளை வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ உணவு முறைகளில் எந்த மாதிரி உணவு முறைகள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த உணவுக்கு தேவையான அளவு தான், என்ன தேவையோ அதுக்கேற்றப்பல தான் ஆசிட் செக்ரேஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆசிடை குறைக்கிற மாதிரி உணவுகள் எடுத்துகிட்டு நல்லா செரிமானத்துக்கே கடினமான பரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய ஆசிட் போர் பண்ணி தான் ஆகணும், அது உடம்புக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நம்மளே மாஸ்க் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உணவு முறைகள் எல்லாம் ப்ராப்பராக பண்ணுறப்ப என்னென்னா அவங்களுக்கு அந்த ஃபர்தராக, ஏன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து பார்த்திங்கன்னா கேன்சராக மாறக்கூடிய தன்மைகளும் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிபிஐ போடுறப்ப அது நாட்பட்ட நாட்களை, யூஸ்வலாக மருத்துவர்களே வந்து பார்த்திங்கன்னா அது 4 வாரம் தான் பரிந்துரைப்பாங்க, ஆனால் நம்ம மருத்துவர்கள் சொல்கிற விதத்தில் போகிறது கிடையாது. மருத்துவர் போதும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளே இதை சாப்பிட்டுக்கலாம், நம்ம போய் மெடிக்கல் ஷாப்பில் இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு தவறான, ஏன்னா இங்கே வந்து மருத்துவம் வந்து தவறு கிடையாது, நம்ம தான் வந்து கன்சல்டேட் பண்ணுறவங்க தான் வந்து தவறுகள் இழைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து போடுறப்ப சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எரிச்சலும் குறைந்து அந்த மியூக்கசல் லேயரும் நல்லபடியாக வந்து வளர செய்து அதேமாதிரி அந்த ஆசிட் செக்ரேஷன் நம்ம உணவுக்கு முறையாக எடுக்கிறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இது இந்த அஜீரணத்தால் ஏற்படக்கூடிய நோய்களும் வந்து ஃப்யூச்சரில் ஏற்படாது. ஓகே மேம், ஏன்னா அல்சர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. வேறு வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தான் போயிடுது, சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறதும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இல்லை சாப்பிடாமல் இருக்கிறது அதனால தான் நான் இதில் உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா பலரும் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து 3 வேளை சாப்பிடணும் 5 வேளை சாப்பிடணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஏதாவது மருந்து மாத்திரைகள் ஏதாவது நோய்க்கு பிரத்யேகமாக நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது அந்த மருந்துகளால் நம்மளோட இந்த சளிச்சவு வந்து பாதிக்கப்படையும். ஸோ அதனால் வந்து உணவுகள் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ நம் எங்களோட பாரம்பரிய மருந்துகள்லே வந்து பார்த்திங்கன்னா சில வெஹிக்கல்ஸ் இருக்குது. ஒரு ஆயில் பேஸ்டு ஒரு மருந்து அப்படின்னா அது பாலில் வந்து நம்ம கொடுக்குறோம், அது மாதிரி சிலருக்கு தேனில் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப அது ஒன்றும் பண்ணாது, ஆனால் இந்த பசிக்காமல் சாப்பிட்டாலும் அது கண்டிப்பாக அல்சரை உண்டு பண்ணும். ஸோ அதனால் வேலை வேலைக்கு சாப்பிட்றதுக்கும் அல்சர் ஏற்படுவதற்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. நம்ம அல்சர் பத்தி இன்றைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து நம்ம ஷோட காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, தனசேகர் ஐயப்பன் தாங்க, சென்னை தான், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம்.
ஓகே சார், என்ன சந்தேகம், உங்களுடைய வயசு என்ன சார்? எனக்கு வந்து வயசு 50. நான் வந்து ஏற்கனவே அங்க வந்து வீசிங்க்கு பார்த்தேன், சரியாயிடுச்சு மேடம். சரிங்க சார். ஆமா, இப்ப வந்து கொஞ்சம் ஹார்ட்ல கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஆமா, அதான் கேட்கணும் மேடம். சரிங்க சார், டாக்டர் இருக்காங்க, பேசுவாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நான் வந்து வீசிங்க்கு டி நகரில் தான் வந்து பார்த்தேன். ஐயப்பன் தான் இருக்கு, சென்னை தான் எனக்கு. ஓகே, என்ன வந்து பாத்தீங்களா ஐயா? உங்களை பாக்கலாம், ஆனா நல்லா நார்மல் கிளியர் ஆயிடுச்சு எல்லாமே. ஓகே. இப்போ கொஞ்ச ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால நாய் இது டூல இருந்து கீழே விழுந்துட்டேன். அப்போ அந்த ஹார்ட்ல ஏதோ அடிபடுத்தேன், எல்லாமே எடுத்து பார்த்தோம், ஆனா ஒண்ணுமே இல்ல. ஆனா லேசா வலிக்குது, வலிச்சு படுத்தாச்சுன்னா ஒரு மாதிரி இதுவாகுது, உடம்புல ரத்தம் போகாத மாதிரி ஒரு மாதிரி வைப்ரேஷன் மாதிரி ஆகுது. ஓகே, இது எவ்வளவு காலமா இருக்கு? இப்போ ஒரு 6 மாசமாவே இருக்குது. 6 மாசமா இருக்கு. மருத்துவர்களை போய் பாத்தீங்களா? பார்த்தோம், அந்த சிடி ஸ்கேன்ல எடுத்து பார்த்தோம், ஒண்ணுமே இல்ல, நார்மலா இருக்குது. ஆனா உள்ள ரத்த கட்டு ஏதாவது இருக்குமா, இல்லாட்டி சளி தொந்தரவு எதனா இருக்குமா? என்ன கீழே விழுந்த உயரம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கும்? டூ வீலர்ல போகும்போதுதான் கொஞ்சம் வேகமா தான் விழுந்துட்டேன். அப்போ எல்லாம் ஒண்ணுமே தெரியல, இப்ப வர வர வலி எடுக்குது. ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி வலி எடுக்கும் சமயத்துல இடது கை தூக்க முடியுதா, இல்ல படபடப்பு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒர்க் பண்றேன் மேடம். ஓகே ஐயா, யூஸ்வலா வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருதயம் இருக்கும் பக்கம், அதாவது மார்பு பகுதியில இடது புறத்துல வந்து வலிகள் ஏற்பட்டதுன்னா எதுக்காக ஏற்படலாம் அப்படின்னா, நீங்க முன்னாடி பிராங்கியல் ஆஸ்துமா இருந்தது. ஸோ இப்ப நீங்க அது ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. இருந்தாலும் நீங்க திருப்பி மருத்துவர்கிட்ட ஒரு ரீகன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிராங்கியல் ஆஸ்துமா ஏற்படுறவங்களுக்கு சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய இருதயத்திலும் வந்து பாத்தீங்கன்னா கார்டியாக் ஆஸ்துமான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அந்தது ஏற்படும், அதையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளமால தொடர்ந்து இருப்பது ஏற்படாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த மாதிரி உங்களுக்கு அங்கே ரத்த ஓட்டம் சீராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து படபடப்பு இருக்கும், கைகள் தூக்குவதில் சிரமம் இருக்கும். நீங்கள் பைக் ஓட்டுறப்ப டக்குன்னு கீழே விழுந்ததுனால அங்கே ஏற்பட்ட ஒரு மேலே இருக்க அந்த சாஃப்ட் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, ஸோ அதுலேயோ மசில்லையோ சில தாமிதம் ஏற்பட்டிருக்கும். அந்த தாமிதமால அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலிகள் ஏற்படுறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணால், ஒரு எக்கோ மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ எக்கோ பார்த்து அது நார்மலாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைனா, நீங்கள் சிடி ஸ்கேன் பார்த்துருக்கீங்க, சப்போஸ் மைல்டாக ஹேர்லைன் ஃப்ராக்சர் இந்த மாதிரி இருந்துச்சு மார்பு பகுதி எலும்புலேன்னா கண்டிப்பாக அதில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்கிறதுனால வெறும் மசிலோட ஸ்ப்ரைனாக தான் இருக்கும், லைட்டாக இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு எக்கோ எடுத்து பாருங்கள், மருத்துவரோட ஆலோசனையை கேளுங்க. ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, வெறும் வந்து யூஸ்வலாக நம்ம வெளியில் வந்து மான்கொம்பு பற்பம் அப்படிங்கிறது வந்து சில சமயம் கிடைக்கும், அது இல்லை அப்படின்னா மருதம் பட்டை கிடைக்கும். ஸோ அந்த மருதம் பட்டையை வந்து நல்லா என்ன பண்ணுங்கள், இலைச்சிடுங்க. இலைச்சிட்டு கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து பற்று மாதிரி வந்து போடலாம். இல்லை வெறும் நாமக்கட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட பற்று போட்டீங்க அப்படின்னா அந்த தாமிதம் குறையும். ஸோ அந்த தாமிதம் குறைஞ்சாலே உங்களுக்கு அந்த வலிகள் ஏற்படுறது வந்து சரியாக போயிடும். ஆனால் நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட பார்த்து எக்கோ எடுத்துக்கிட்ட பிறகு அது ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா இதை பண்ணுங்கய்யா. நன்றி. Okay, thanks for calling. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கங்க, என் பேர் ரமேஷ், கிருஷ்ணகிரியில இருந்து பேசுறோம். சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய அம்மாவுக்காக கேட்டேன். ஓகே. அவங்களுடைய வயசு என்ன சார்? அவங்க வயசு 56ங்க. ஓகே, என்ன சந்தேகம், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். கிருஷ்ணகிரியில இருந்து பேசுறோம், அம்மாவுக்காக கேட்கணும் மேடம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்சர் மாதிரி இருக்குங்க மேடம். ஓகே. பட் ஆனா அல்சர் நாங்க இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கேனோ எதுவுமே பண்ணி பார்க்கல. ஓகே. கிட்டத்தட்ட இது ஒரு 2 வருஷமா அவங்களுக்கு அடிக்கடி வயிறு வலி வருது. ஓகே. சாப்பிடவே மாட்டிருக்காங்க, சாப்பாடு குடிக்க மாட்டிருக்கு. சகோதரி, உங்க அம்மா வேற எதுக்காவது மருந்து சாப்பிடுறாங்களா? வேற எதுவும் சாப்பிடலைங்க மேடம். எப்பனா பெயின் இருந்தா அந்த தலைவலி மாத்திரை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஆனா சாப்பிட முடியல ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஓகே, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவலி அப்படின்னா நம்மளா வந்து ஃபர்ஸ்ட் ஓடிசி ட்ரக் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ சரியான ஒரு விஷயம் இல்லை. நான் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் குறிப்பிட்ட மாதிரி இந்த பெப்டிக் அல்சர், வயிற்று குடல் பகுதி இதில் ஏற்படக்கூடிய அல்சர்ஸ்க்கு மெயின் காரணம் என்னம்னா, ஹச் பைலியரை விட அதிகமான காரணங்கள் ஏற்படுத்துவது இந்த மாதிரி வலி நிவாரண மாத்திரைகள் தான். இந்த வலி நிவாரண மாத்திரைகள் அந்த சளிச்சவை வந்து சேதமடைய செய்யும்.
இதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வயிறு ஃபுல்லாக வந்து அல்சரில் வலிப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. யூஸ்வலாக வந்து அல்சரில் வந்து சிலருக்கு பசியின்மை இருக்கும், அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்க்குமட்டல் இருக்கும். இதெல்லாம் அல்சருக்காக உடம்பு செய்யக்கூடிய ஒரு தன்மை தான். உங்கள் உடம்பு அந்த உணவை சரி அந்த வயிறு அந்த உணவை செரிமானம் படுத்துவதற்கு தன்மையில் இல்லை, அதனால் உணவு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். தண்ணீர் மட்டும் நல்லா குடிக்கலாம், ஆனால் வயிறு ஃபுல்லாக அம்மாவுக்கு வலி இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். யூஸ்வலாக பெப்டிக் அல்சர் அப்படிங்கிறது எந்தவித ஸ்கேன்லேயும் தெரிகிறது கிடையாது. எண்டோஸ்கோப்பின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது போட்டால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த வயிற்றுலேயோ இல்லை ஃபுட் பைப்லேயோ ஏதாவது புண்கள் இருக்கான்னு தெரியும். நார்மலாக நம்ம வயிற்று மேலே பார்க்கக்கூடிய அப்டம்னல் பெல்வி ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்குது புண்கள் தெரியாது. ஆனால் வயிறு ஃபுல்லாக அடிவயிறு வரைக்கும் வலி பரவுது அப்படின்னா நம்ம அதை யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சிறுநீரக கற்கள் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, அதில் வயிற்று ஃபுல்லாக வலி இருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகி நம்ம அதை பெரிதாக்கி அந்த பிரச்சனையை முன்னாடியே சந்திப்பதற்கு முன்னாடி நீங்கள் மருத்துவரை ஆலோசித்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டாமினல் ஸ்கேன் எடுங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லை, மண்ணீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லை, கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக தான் இருக்கும். ஐ மீன் இந்த உணவு குழாயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும். ஸோ அதற்கேற்ற வகையில் சிகிச்சை எடுத்தால் நல்லது. நீங்களா இப்போ வந்து மாத்திரைகளோ இல்லை வந்து ஆன்டாசிடோ இல்லை பிபிஓயோ இல்லை வேறு ஏதாவது டிவிலையும் யூடியூப்லேயும் சொல்லக்கூடிய சிகிச்சைகளை எடுத்தீங்கன்னா பின்னாடி வந்து விளைவுகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். உடனே மருத்துவரை கலந்து ஆலோசிங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வயிறு வலி அப்படிங்கிறது ரொம்ப காமன். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வயிறு வலியே பயங்கரமான வயிறு வலியாக இருக்கும். ஸோ நார்மல் வயிறு வலிக்கும் அல்சர்னால வலிக்கிற வயிறு வலிக்கும் அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, என்ன வித்தியாசங்கள் இருக்கும், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம்? கண்டிப்பாக நார்மல் வயிறு வலி, ஏன்னா இந்த அல்சர் வயிறு வலியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிறு வலிக்கும் நிறைய வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எதற்கும் நம்மளே வந்து ஒரு முடிவு பண்ணிக்கிறது இல்லைனா இப்போயே இருக்கிறது கூடியது கூகுள் டாக்டர் யூடியூப் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலம் தெரிஞ்சுக்கோ. அது ரொம்ப தவறான விஷயம். யூஸ்வலாக ஸ்பெசிஃபிக்காக இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் இல்லை பெப்டிக் அல்சர் இந்த உணவு குழாய் சம்மந்தப்பட்ட அல்சர்களில் வயிற்று வலி இருந்தது அப்படின்னா எதெல்லாம் அல்சரோட வயிறு வலி அப்படின்னா யூஸ்வலாக சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு உண்பதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வலி இருக்கும். சாப்பிட்ட பிறகு இந்த வயிறு வலிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் வயிற்று, மேல் வயிறு நம்ம மார்பு பகுதியும் வயிற்று பகுதியும் பிரிக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மேல்புறத்தில் வந்து வயிறு அந்த வலிகள் இருக்கும். அது மோஸ்ட் ப்ராப்ளி எந்த பக்கம் இருக்கும்னா இடது பக்கம் இருக்கும் இல்லை நடுப்பக்கம் இருக்கும். வலது பக்கம் அவ்வளோவா வலிகள் வந்து வராது. வலது பக்கம் ரொம்ப அதிகமாக வலி வந்ததுன்னா அது வேறு காரணங்களாக இருக்கலாம், அந்த என்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேல் பகுதியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வலிகள் அதிகமாக இருக்கும், எரிச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு உணவு உண்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த வலி குறையுது அப்படின்னா அது மோஸ்ட் ப்ராப்ளி கேஸ்ட்ரிக் அல்சர் அந்த மாதிரி விஷயம் அப்படின்னு, அதுவும் ஒரு வகையான அல்சர். இல்லை உணவு உண்ட பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வலி எரிச்சல் அதிகமாக ஆகுது அப்படின்னா அதுவும் பெப்டிக் அல்சர்லேயே டியோடினல் அல்சர், அதாவது குடல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அங்கே புண்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். சிலருக்கு சாப்பிட்டவுடன் எதிர்கழிக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அல்சரோட ஒரு குறிகுணம் தான். அது மாதிரி ஏப்பம் அப்படிங்கிறது வரலாம், ஆனால் அந்த ஏப்பம் வர்றப்ப நமக்கு வந்து நெஞ்செரிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரக்கூடாது. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க ஏப்பம் வரக்கூடாது, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியும் வந்து ஆசனவாய் வழியாக வந்து பார்த்திங்கன்னா காற்று பிரியக்கூடாது, அப்படி கிடையாது. காற்று பிரிவதும் ஒரு நார்மலான மெக்கானிசம் தான், அதை வந்து அடக்கக்கூடாது. ஆனால் அந்த காற்று பிரியும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா துர்நாற்றம் போன்ற விஷயம் இருக்கக்கூடாது. இது மாதிரி சாப்பிட்டவுடன் வயிறு உப்புதலாக உப்புசமாக காணப்படுறது அதுவும் அல்சர்க்குரிய ஒரு விஷயம்தான். இது இல்லாமல் நீங்கள் நம்ம முன்னாடி இவங்க சொன்ன மாதிரி என்ன வயிறு ஃபுல்லாக வலி இருக்குன்னா என்னென்ன காரணங்கள் அப்படின்னா இப்போ வலது பக்கம் வயிற்றின் அந்த மார்பு பகுதியும் வயிற்று பகுதியும் பிரிக்குது பார்த்தீங்களா, அதில் வலது பக்கம் அதிகமாக வலிகள் ஏற்பட்டது அப்படின்னா அது கல்லீரல் சம்மந்தப்பட்டது. வலது இடது பக்கம் இருந்து வலிகள் ரொம்ப பொறுக்க முடியாதது, முதுகுக்கு போகுது, கீழே வந்து நோக்கி நம்ம வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிளாடர் இது தொப்புளுக்கு கீழே இறங்குது அப்படின்னா அது சிறுநீரக கற்கள் மோஸ்ட் ப்ராப்ளி சிறுநீரக சம்மந்தப்பட்ட வலி இருக்கலாம். அதே மாதிரி யூஸ்வலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பைலோநெஃப்ரைட்டிஸ்னு ஒரு விஷயம் இருக்கும், அதில் தாங்க முடியாத வயிறு வலி இருக்கும், கூட வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து சிறுநீரக தொற்று இருக்குது, குறிப்பாக பைலோநெஃப்ரைட்டிஸ் இருக்கும். அது மாதிரி அடி வயிற்றில் வலி இருக்குது, குறிப்பாக வலது பக்கம் இருந்ததுன்னா அப்பண்டிசைட்டிஸ் அந்த மாதிரி விஷயம். இடது பக்கம் அடி வயிற்றில் இடது பக்கம் வலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நமக்கு மலச்சிக்கல் இருக்குது, மலக்குடல் எண்டில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தொப்புளின் அருகே மற்றும் வலி இருக்குது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு.
இப்போ குடல் புழுக்கள் இருந்தாலும் தொப்புளின் அருகே வந்து வலி இருக்கும். இது மாதிரி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும். இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. எல்லா வழியும் ஒரே மாதிரி எடுத்து சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் தான் அதிகமாகும். தொடர்ந்து பேசலாம். நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நாளா வயிறு எரிச்சல் ப்ராப்ளம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஓகே. இப்ப நாள்பட ரொம்ப வயிறு எரிச்சலும் இருக்கு வலியும் இருக்கு. சரிங்கம்மா. நான் ஆல்ரெடி எனக்கு ஹார்ட் பீட் அதாவது வால்வு கொஞ்சம் வீக்கமா இருக்குன்னு இப்ப டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். ஓகே. அது அவர்த்தையுமே சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி வயிறு எரிச்சல் ப்ராப்ளம் இருக்கு சார், கொஞ்ச நாள் மாத்திரை கொடுப்பாங்க அது கொஞ்ச நாள் சரியாகும் மறுபடியும் வந்துடும். இப்ப நாலு டாக்டரையும் நான் மாத்தி மாத்தி கன்சல்ட் பண்ணி பாக்குறேன், எனக்கு இன்னும் சரியாகல. வணக்கம் காயத்ரி. வணக்கம் மேடம். காயத்ரி, உங்களுக்கு வந்து ஹார்ட்டோட வால்வ் வீக்கா இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா, லேசா கொஞ்சம் வீக்கமா இருக்கு. அது வயது என்ன, எவ்வளவு காலமா இருக்குன்னு சொன்னீங்க? எப்ப பாத்தீங்க, என்ன தொந்தரவு இருக்குன்னு பாத்தப்ப உங்களுக்கு தெரிஞ்சது? வயிற்று வலி ப்ராப்ளம் எரிச்சல் காண்டிதான் போனேன் மேடம். அதுக்கப்புறம் தான் ஹார்ட் பீட் கொஞ்சம் வேகமா துடிக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தாங்க. ஓகே. டென்ஷன் ஆகாதப்பா, நல்ல மாத்திரை சாப்பிட்டு சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. இப்ப ஆனா எனக்கு வயிறு ரொம்ப பெயினா இருக்கு மேடம், ரைட் சைடும் லேசா வலி இருக்கு. இப்ப ஓகே, பின்னாடி முதுகுல இருந்து கழுத்து பகுதியில இருந்து பின்பக்கமா ஒரு மாசமா வலி இருக்கதான் செய்யுது. வாயு மணிக்கு புடிச்சுக்கிறது. ஓகே ஓகே. இது உங்க நீங்க மாத்திரவே முடியல மேடம். ஹார்ட்டுக்கு மாத்திரைகள் எடுக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட நீங்க சொன்னீங்களா? சொன்னேன் மேடம், அவங்க வயிறு தான் புண்ணா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேமா. ஹார்ட்டுக்கு எத்தனை மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க? ஒரே டேப்லெட் தான், இன்ட்ரல் 14 சொல்லிட்டு ஒரு மாத்திரை எடுக்கிறேன் மேடம். ஓகே. அந்த ஒரு மாத்திரை தான். மலம் நல்லா போகுதாமா? போகுது மேடம், முத ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகும். இப்ப ஒரு மாசமா ஒரு நாலு நாளா ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன். வெரி குட் வெரி குட். சரி ஓகே. நீங்க ஹார்ட்டுக்கு அந்த வால்வ் வீக்கா இருக்கதா எதை எக்கோ பார்த்து உங்க டாக்டர் உங்களுக்கு சொன்னாங்களா? சில மருந்துகள் எடுக்கிறப்ப உங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் இருந்திருக்கலாம். சோ கேஸ்ட்ரிக் அல்சருக்கு போய் பாக்குறப்ப இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ உங்கள் மருத்துவர்கள் கொடுத்த மருந்துகளை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். பட் ரொம்ப வந்து என்ன அப்படிங்கன்னா, அந்த மருந்துகளாலையும் சில இந்த உள்ள இருக்க அந்த மியூக்கஸ் வந்து கோட்டிங் வந்து பாதிப்புகள் அடையும். ஸோ அதற்காக கண்டிப்பாக உங்கள் மருத்துவர்கள் வந்து மருந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மருத்துவர்களை மாற்றிட்டே போகாதீங்க, அந்த மருத்துவர்கிட்டயே திருப்பி போய் கேளுங்கள். அல்சர் இருந்தாலும் அந்த மருத்துவர்கிட்ட என்ன காரணம்னு கேளுங்க, அதற்குரிய வகையில் அவங்க வந்து சிகிச்சை எடுப்பாங்க. ஏன்னா அப்படியே நீங்கள் மாற்றி மாற்றி போகிறப்ப அவங்கள அந்த டேர்ம் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து மாற்றிட்டு இருக்கப்ப அது உங்களுக்கு அவங்களாலையும் ஒரு சரியாக வந்து கோப்பப் பண்ண முடியாது. ஓகே, இதுனா இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இது கொடுக்கணும். ஏன்னா சில விஷயம் ஆன்டாசிட்ஸ்னு இருக்குது, சில விஷயம் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்னு இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா H2 ரிசெப்டாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏற்றவாறு மருத்துவர்கள் இது பண்ணுவாங்க. நீங்கள் அது இல்லாமல் மாற்றி மாற்றி போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணும். சரி, இப்பொழுதுக்கு உணவு முறையில் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீராகாரம் எடுங்க. முதல் நாள் சமைத்த நீராகாரம், அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி இருக்குது பார்த்தீங்களா, குள்ளக்கார அரிசி, இந்த மாதிரி அரிசியோட நீராகாரத்தை டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே குடிங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி குளிச்சுட்டு காலை உணவு மோஸ்ட் ப்ராபிளி ஆவியில் வெந்த உணவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. அந்த உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு பழங்கள் சாப்பிடுங்க. மதியமும் உணவு எடுப்பதற்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பசிச்சா சாப்பிடுங்க. பட் உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கனால அந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக அதை போட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி மதியமும் உணவு எடுப்பதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழம் சாப்பிட்டு, உணவில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுக்காதீங்க, பச்சை மிளகாய் வேண்டாம், புளி சார்ந்த உணவுகள் மட்டும் வேண்டாம். அது மாதிரி என்ன பண்ணுங்கள், மிளகு எடுக்கணும், கண்டிப்பாக மிளகு எடுக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மோர் டெய்லி வந்து மோர் வந்து ஒரு 2 கிளாஸாவது எடுத்துக்கணும். மோர் அப்படின்னா உடனே தயிரில் தண்ணி போட்டு அந்த மாதிரிலாம் மோர் எடுக்கவே எடுக்காதீங்கப்பா. முதல் நாள் அந்த ஊற்றிட்டு உரை ஊற்றிட்டு மறுநாள் அதை நல்லா சிலுப்பி, மோர் ரொம்பவும் புளிச்சிருக்கக்கூடாது, அது மாதிரி புளிப்பில்லாமையும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விதத்தில் மோர் வந்து ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் எடுங்க. மாலை வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது காய்கறிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சூப் எடுத்துக்கோங்க. இரவிலும் வந்து பார்த்தீங்கன்னா பசிச்சது அப்படின்னா
உணவு எடுத்துக்கோங்க, ஆவியில் வெந்த உணவுகள் எடுத்துக்கோங்க. அந்த ஆவியில் வெந்த உணவு கூட இட்லி வேண்டாம், இடியாப்பம் புட்டு அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு பழங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, பசிச்சா சாப்பிடுங்க. இதோட டாக்டர் கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகளையும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மருதம்பட்டை வெளியே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ மருதம்பட்டை உங்கள் வயிற்று புண்ணுக்கும் அது நல்லபடியாக இது பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அது இதாக இருக்கும். ஸோ மருதம்பட்டையான அது ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க. மருத்துவர் சொன்னோன்னே, ஏன்னா நாங்களே மருந்துகள் வாங்குறப்ப ட்ரக் ஐடென்டிஃபிகேஷன் அப்போ தவறுதல் ஏற்படுது. வேறு இது வாங்கிட்டீங்கனாலும் அது யூஸ்வலாக நான் யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு மருந்துகள்ங்கிறது, ஏன்னா நீங்கள் அப்படியே மாற்றி மாற்றி போயிட்டுருக்கீங்க. நமக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னு உணரணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். மருதம் பட்டையா அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சும்மா ஒரு 5 கிராம் எடுத்துகிட்டு அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு 1/2 கிளாஸ் ஆனவுடனே வடிகட்டி அதை குடிங்க. காலை வெறும் வயிற்றில் குடிங்க. ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஒரு 15 நாட்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கப்பா. நன்றி. ஓகே, தேங்க்ஸ். இரவில் வந்து பார்த்தீங்கன்னா திரிபுலா கஷாயம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. மேம், நான் வந்து ருக்ஷா மதுரையில இருந்து பேசுறேன் மேம். சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்க போறீங்க? என்னோட ஹஸ்பண்ட்காக தான் மேம். ஓகேம்மா, உங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. அவருடைய வயது என்ன, என்ன சந்தேகம், டாக்டர் இருக்காங்க கேளுங்கம்மா. மேம், ஹலோ டாக்டர். வணக்கம்மா, உங்க கணவருடைய வயது என்னம்மா? நான் என் கணவரோட வயது வந்து 31 டாக்டர். ஆ, சரி சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப அல்சர் இருக்கு மேம். ஓகே. மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் வயிறு எரியுதுன்னு சொல்றாங்க. சாயந்தரம் ரொம்ப ஏப்பம் வருது. ஓகே. காலையிலிருந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேளை உணவு எடுக்கிறாங்க? காலையில வந்து கூழ் தான் குடிப்பாங்க. ஓகே, என்ன கூழ் எடுக்கிறாங்க? ஒரு நாள் கம்பு கூழ், ஒரு நாள் கேப்ப கூழ். ஓகே. கூழ்ங்கிறது எப்படி எப்படி செய்யறாங்க? கூழ்ங்கிறது எப்படி செய்யறாங்க? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு புளிக்க வைக்கணும். அந்த ஃபெர்மெண்டேஷன் பண்றப்ப அதுல சில நல்ல பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த பாக்டீரியா தான் நம்ம உணவு குழாய்க்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம். நிறைய என்ன சொல்றது, ஆயிரக்கணக்கான பாக்டீரியா இன்னைக்கு நீங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல கூட ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு வந்து விற்கிது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கார்ன் சிரப். இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய உணவுகளை நல்லா இது பண்ணி, அதுல வந்து ஒன்று தான் இருக்கும், ஒன்னோ ரெண்டோ, மிஞ்சி மிஞ்சி போனா 4 தான் இருக்கும், அதற்கு மேலே அதில் ஒன்றும் இருக்காது. ப்ளஸ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் தான் ஜாஸ்தி. ஆனால் இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை நம்ம முறையாக புளிக்க வைத்து அதை எடுக்கிறப்ப என்னென்னா நிறைய ஆயிரக்கணக்காக உடம்புக்கு நன்மை விளைவிக்கும் பாக்டீரியா வரும். ஸோ இதுக்கு கூழ் செய்யணும் அப்படிங்கிறாலே அதுக்கு ஒரு இதாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த கேழ்வரகுமாவோ ஏதோனா அதை முத நாளே இது பண்ணி அதை எடுத்து வச்சு மறுநாள் அதை புளிக்க வச்சுட்டு அப்புறம் அதில் என்ன நம்ம சில பேர் அரிசி அது மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அதை போட்டு அதை கிளறிட்டு அதையும் ஓவரால் ஒரு என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரமாவது புளிக்க வைத்து மறுநாள் அதில் மோர் கலந்து இந்த மாதிரி எடுக்கிறப்ப தான் அது பயன் தரும். அப்படி இல்லைன்னா அது அஜீரணத்தை தான் வந்து உண்டு பண்ணும், செரிமானம் ஆகாது, ஒரு பயனும் கிடையாது. சரியா? ஓகே. அவங்களோட லைன், ஏன்னா இந்த மாதிரி தான் பல பேர் நம்ம எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க, கூழ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி எடுக்கிறப்ப ஒரு பயனும் கிடையாது. கூழ் எடுக்கிறாங்க அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா முதல் நாள் புளிக்க வைத்து ஃபெர்மெண்டேஷன் ஆனு, அதுக்காக ரொம்ப ஃபெர்மெண்டேஷன் ஆகக்கூடாது. இப்போ கேழ்வரகு கூழ்னா 2 நாட்கள். கம்பங்கூழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் காலையில் ஊற வச்சுட்டு அது ஒரு 2 மணி 3 மணிக்காவது சமைச்சிடணும். சமைச்சிட்டு அதுக்கப்புறம் இரவு நீர் ஊற்றி வச்சுட்டு அதை புளிக்க வைத்து மறுநாள் எடுக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பலன் தரும். இந்த மாதிரி நாங்கள் மருந்துகள் சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மருந்துகள் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம மனதில் வச்சுக்கணும். பாரம்பரிய மருந்துகள் வந்து ஓகே, அந்த புண்களை ஆத்திர மாதிரி இருக்கும். சில மருத்துவ முறைகளில் ஆசிட் செக்ரீஷனை மட்டும்தான் வந்து நிறுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆசிட் செக்ரீஷனை மட்டும் நிறுத்துகிற மாதிரி மருந்துகள் உங்களுக்கு வந்து பெருமளவில் பயனளிக்காது. பெருமளவுனா உங்களுக்கு வயிறு எரிச்சல் இருக்காது, ஆனால் செரிமானம் இருக்காது, புண்களும் ஆறாது. ஸோ அது கூட சேர்ந்து நம்ம எல்லாமே உணவுகள் சாப்பிட்றதும் ஒரு தவறான ஒரு விஷயம் தான். தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என்னோட காலமா உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் இருக்கு?
இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு 20 நாளா இந்த மாதிரி இருக்கு. 20 நாளாதான் இந்த ஒரு கட்டி மாதிரி, அதாவது சின்ன முகப்பரு கட்டி கடுகு அளவுல தெரியுதா இல்ல துவரம்பருப்பு அளவுல தெரியுதா உங்களுக்கு, எந்த மாதிரி அளவுகள்ல அந்த கட்டி தெரியுது? ஒரு துவரம்பருப்பு தெரியுதுங்க சார். ஓகே, ஆனா இந்த ஒரு வாரமா தான் தெரியுதுன்னு நீங்க சொல்றீங்க? ஒரு வாரம் இல்ல டாக்டர், 20 நாளா. 20 நாட்களா தான் தெரியுது. ஓகே, வலிகள் எதுவும் ஏற்படுதாமா? எரிச்சல் இருக்கு. நம்ம மோஷன் போய் உட்கார்ந்த உடனே வந்து மோஷன் வர்றது இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து அந்த சதை தான் அடிபடுது. ஓகே, அதுக்கப்புறமா மோஷன் வருதுங்க டாக்டர். அப்புறம் மோஷன் உட்காந்து முடிச்சு உடனே சாதாரணமா ஆயிடுதுங்க டாக்டர். அந்த இடம் அந்த கட்டி தெரியுது இல்ல. ஓகே, வேற உங்களுக்கு தைராய்டு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க டாக்டர். பிபி இருக்கு, அதுக்கும் மாத்திரை வந்து 1 இயர் எடுத்தா இப்ப இல்லைங்க டாக்டர். நார்மலா இருக்கு, மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க டாக்டர். சுகர் எதுவும் இல்ல? ஆஹா, எதுவும் இல்லைங்க டாக்டர். ஓகே, நீங்க என்ன ஏதாவது தொழில் செய்றீங்களா ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்க மாதிரி? இப்போ 4 மந்த்ஸா எனக்கு வந்து என் மருமகளுக்கு குழந்தை பிறந்திருக்குங்க டாக்டர். அந்த பேரனை வச்சுட்டு உட்காருவேன் நான், அதுக்கு முன்ன வந்து நிறைய உட்கார மாட்டேன். ஓகே, இப்ப நான் 4 மந்த்ஸா வந்து குழந்தைய வச்சுமே அடிக்கடி உட்கார்ற வேலை நிறைய இருக்கு. ஓகே, அதனால அப்படி இருக்குங்களா இல்ல உடம்பு ஹீட்னால தெரியல? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன காரணங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஹெமரோய்டு வெளி மூலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம் தான். வெளி மூலம்னா ரொம்ப பெரிய இதாக பண்ணாதீங்க. யூஸ்வலாக நம்ம ஆசனவாய் பகுதியில் நிறைய இரத்த நாளங்கள் வந்து இருக்கும். இரத்த நாளங்கள் எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அந்த மலம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அது ஈரப்பதம் இல்லை அப்படின்னாலும் இல்லை உடம்பு ரொம்ப உஷ்ணமானாலும், ஸோ அங்கே இரத்த நாளங்கள் வந்து நிறைய போய் அந்த உடம்பை வந்து எப்பயுமே வந்து நம்ம மூளைச்சூடு இருக்கக்கூடாது, அதை குளிர்ச்சி தன்மை பண்ணுற விதமாக அது இருக்கு. நீங்கள் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்கிறதுனாலையோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் உடல் உஷ்ணம் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது மாத்திரைகள் எடுப்பதுனாலேயோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு முக்கியமாக தைராய்டு இந்த விஷயத்தில் அந்த இரத்த நாளங்கள் வந்து புடைத்து காணப்படும். ஸோ புடைத்து காணப்பட்டு இந்த இரத்த நாளங்கள் உள்ளே இருக்க, அதாவது ஒரு லெவல் மாதிரி இருக்குது, ஒரு கோடு மாதிரி இருக்குது, யூஸ்வலாக நம்ம ஆசன வாய்ப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே இருந்தது அப்படின்னா மலம் வர்றப்ப அது உரசி ப்ளீடிங் மாதிரி ரத்தம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வெளியில் இருக்கிறதுல அந்த மாதிரி ஏற்படாது. அது என்ன செய்யணும்னா, அந்த ஸ்கின்னையும் தாண்டி அந்த இது புடைச்சிட்டு காணப்படும். ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். நம்ம உட்காந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆசன வாய்ப்பகுதி அப்படி விரிகிறப்ப அது நமக்கு கைகளுக்கு வந்து தென்படும். சிலருக்கு வந்து ஃபஸ்ட்டு கடுகளவில் இருக்கும், அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக பார்த்தோம்னா இந்த ரோஜாப்பூ இதழ்களை சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மொட்டு மொட்டுகளாக வந்து வளர வந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இது வந்து அதனால தான், அந்த ஸ்ட்ரெயினால் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து உட்காந்துருக்கலாம் இல்லை உங்களுக்கு தைராய்டு இருக்கான்னு பாருங்கள். இது வந்து இது நம்ம தொடர்ந்து விட்டோம்னா அதிக அளவில் இது பண்ணும். அப்புறம் அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தாபிதம் வந்து ஏற்படும், வலிகளை வந்து ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கப்போ அடுத்து வந்து உள் மூலம் ஸ்டார்ட் ஆகி ப்ளீடிங் வரும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அருகில் உள்ள மருத்துவர்கிட்ட போய் நான் சொன்ன விஷயந்தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் என்ன காரணங்களால் உங்களுக்கு ஏற்பட்டது, இந்த நோய் நிலைகள்லாம் இல்லை, நான் ரொம்ப நேரம் குழந்தைய வச்சுட்டு பெட்லேயே உட்காந்துருக்கேன், ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன், அதாவது காற்று போகக்கூடிய அளவுக்கு இடம் இல்லாமல் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, ஸோ அந்த பொசிஷனை வந்து மாற்ற பாருங்கள். நல்ல உணவில் வந்து கீரைகள் அந்த மாதிரி எடுங்க. வாரம் 1-2 அல்லது 3 முறையாவது வந்து பார்த்தீங்கன்னா வெண்பூசணி இருக்குது பார்த்தீங்களா, அதோட மோர் குழம்பை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிடி கருணை இருக்குது பார்த்தீங்களா, அதோட பிட்டவியலை வந்து எடுங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிறனால மேலும் வராமல் தவிர்க்கப்படும். பட் அந்த ஏற்பட்ட ஒரு அந்த ஒரு மொட்டு மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அது வந்து அது சுருங்கி போகணும். ஸோ அதற்கு பிரத்யேகமான புகைகள் வந்து இருக்குது. ஸோ அருகாமையில் உள்ள சித்த மருத்துவர்களுடையோ இல்லை நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வெள்ளூர்ல திருவள்ளூரில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்தாலும் உங்களுக்கு பிரத்யேகமான புகைகள் வந்து அதற்கு கொடுக்கப்படும். அந்த புகைகள் போடுறப்ப அது அப்படியே சுருங்கி போயிடும். ஸோ இது சுருங்கிறது வேற விஷயம், இது இன்னும் வளராமல் இருக்கிறது கூடியது இன்னொரு விஷயம். இது ஏன் ஏற்பட்டது, இந்த ரொம்ப அதிக நேரம் உட்கார்வதை தவிர வேறு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கா, நோய் நிலைகள் இருக்கான்னு பார்த்து அதை சரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பல பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துடலாமா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். உங்களோட கேம்ப் பற்றி சொல்லுங்க மேம், இந்த வீக் உங்களோட கேம்ப் எங்கே இருக்கு அதை பற்றி சொல்லுங்க. ஸோ நம்ம எல்லா நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனைகளோட தலைமை இது வந்து டி நகரில் இருக்குது, அங்கே தான் இருப்போம். ஸோ மற்ற ஊர்களுக்கும் வந்து நம்ம போவோம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மட்டுமில்ல, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திருவள்ளூரில் நமது மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே அருகாமையில் இருப்பவர்கள் திருவண்ணாமலை, வெள்ளூர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், அரக்கோணம் இருக்கிறவங்க அங்கே வந்து பார்த்துக்கலாம். காலை முதல் மாலை வரை இருப்பேன். ஸோ இப்போ கால் பண்ண காலர் கூட திருவள்ளூர் தான் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கே டாக்டர் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வராங்க கேம்ப்க்கு. ஸோ நீங்கள் நேரடியாக சந்திக்கிறதுனா கூட நீங்கள் வந்து மேமை சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
ஹலோ, நான் திருப்பத்தூர் மாவட்டத்தில இருந்து பேசுறேம்மா. ஓகேம்மா, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? குழந்தைங்க, எங்க குழந்தைங்களுக்காக பேசுறேன் நானு. ஓகேம்மா, என்ன வயசு ஆகுதும்மா குழந்தைங்களுக்கு? 7 இயர்ஸ் வந்து 11 இயர்ஸ். ஓகே. தலையில வந்து பொடுகு மாதிரி வருது, தலையில காதுக்கு பின்னாடி. குளிக்கிறதுக்கு முன்னால ட்ரையா வருது, குளிச்சிட்ட பிறகு பார்த்தா கொஞ்சம் கோதுமை மாவு பசஞ்சு போட்ட மாதிரி ஒரு லைட்டா ஒரு இது இருக்குது. அது எதனால வருது, என்ன மருந்து கொடுக்கலாம் அதுக்கு? இரண்டு குழந்தைகளுக்குமே வருதா? இந்த 11 வயதுல இருக்க குழந்தைக்கும் வருது, 7 வயதுல இருக்க குழந்தைக்கும் வருது. காது பின்னாடி இருக்கு, அது மாதிரி தலைப்பகுதியில உள்ளயும் இருக்கு, முடிக்குள்ள வேர்க்கால்கள் இருக்கு. காதுக்கு பின்னாடி மாத்திரங்க, காதுக்கு பின்னாடி மட்டும் தான் இருக்கு. ஆமா ஆமா. ஓகே, அரிக்குதுன்னு சொல்றாங்களா? இல்ல இல்ல, அரிப்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது குடிச்சப்ப மட்டும் தான் கொஞ்சம் இதா நிறைய தெரியுது, இல்லனாக்கா கொஞ்சம் பொடி பொடியா தெரியுது. எவ்வளவு காலமா இது இருக்கு? இது ஒரு 3 மந்த்ஸா இருக்குங்க. ஓகேம்மா, அதாவது ரெண்டு விஷயத்துல காதுக்கு பின்னாடி நீங்க சொல்ற மாதிரி ஏற்படலாம், ஒன்னு சோரியாசிஸ்லயும் ஏற்படலாம், செபோரிக் டெர்மடைட்டிஸ், ரெண்டு விஷயமும் இருக்கு. இதுல ரெண்டு விஷயத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோரியாசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர், அதிகமா வந்து வறட்சிகள் மாதிரி ஏற்படும், ஆயில் அப்ளிகேஷனுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா செபோரிக் டெர்மடைட்டிஸ்ல வந்து நம்மளோட முடியோட அந்த வேர்க்கால்கள் கீழே வந்து பாத்தீங்கன்னா சீபம்னு ஒரு செக்ரீஷன் இருக்கும், அது அளவு மிகுந்து இருந்தா அந்த மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க, இது ரெண்டுமா வருவதற்கு காரணம் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தான் அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. இல்லை வேறு ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கா, என்ன டீனியா மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி வரும். யூஸ்வலாக வந்து முன்னாடி வந்து ட்ரைனஸாக இருக்கும், அதுக்கப்புறம் கோதுமை மாதிரி இந்த தவிடு மாதிரி வருவதற்கு சோரியாசிஸில் தான் வரணும்னு இல்லை, இதுலேயும் வர்ற வாய்ப்புகள் இருக்குது. பட் எதுன்னு நமக்கு சரியாக தெரியாதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமை அகத்தி இலை, அதை மட்டும் என்ன பண்ணுங்கள், மஞ்சள் வைத்து அரைத்து எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு டெய்லி காலையில் ஒரு 5 ml நல்லெண்ணெய் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 நாட்களுக்கு கொடுங்க. 5 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப உப்பு ரொம்ப புளி அந்த மாதிரி இல்லாமல் உணவு, சாத்வீகமான உணவுகள் கொடுங்க. 5 நாட்களில் இது சரியாக ஆயிடுச்சு அப்படின்னா மைல்டாக இருக்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான், இல்லை டாக்டர் அப்படியே இருக்குன்னா முறையாக வந்து மருத்துவரை கலந்தாலோசிப்பது தான் சிறந்த விஷயமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு வந்து அல்சர் பற்றியும் சரி, மற்ற உடல் உபாதையை பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி. ஓகே, ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அல்சர் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் வியாழக்கிழமை வந்து திருவள்ளூரில் டாக்டர் வந்து கேம்ப் வராங்க. ஸோ அருகாமையில் இருக்கிறவங்க நீங்கள் நேரடியாக போய் சந்திக்கலாம். இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.